வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நேற்று வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ப்ரூ நான் உங்ககிட்ட வந்து ஒரு வாரமா வந்து கேட்டுட்டு இருக்கேன் இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டி ஜாப் பத்தி நீங்க வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து கோமா வந்து கேட்டாரு. ஸோ அவருக்காக தான் வந்து நான் வந்து ஸ்பெஷலாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். ஸோ இந்த ஜாப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி ஜாப் பத்தி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து நீங்க ரெகுலரா பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ துபாயா? ஸோ முதல்ல வந்து நான் வந்து இங்கே யூஏல வந்து செக்யூரிட்டி ஜாப்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம், ஸோ யாரெல்லாம் வந்து அதுக்கு அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நினைக்கலாம் அது மாதிரி செக்யூரிட்டி ஜாப் அப்படின்னு சொல்லும்போது வந்து என்ன நம்ம ஊரில் வந்து வாட்ச்மேன் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து துபாயில் இருக்கனால செக்யூரிட்டி ஜாப்னு சொல்கிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம், யாரும் படிக்காதவங்க அங்கே போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் தாட்ஸ் வந்து எனக்கே இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஸோ இதை பற்றி என்ன இது அப்படின்னு தெரிஞ்சிக்கும் போது தான் வந்து அதோட வேல்யூ என்ன அப்படின்றது வந்து எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நான் ஒன்று ஒன்று முக்கியமாக ஒன்று சொல்லணும், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊரில் இருக்க செக்யூரிட்டி மாதிரி இங்க இருக்க செக்யூரிட்டி ஜாப் வந்து கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இங்க வந்து குவாலிஃபிகேஷன் இருந்தா அவங்க வந்து இன்னொரு ஒரு லெவல்ல வந்து செக்யூரிட்டியா இருக்கலாம், குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்களுக்கும் வந்து செப்பரேட்டா வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்கலாம். அது என்ன அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஸோ செக்யூரிட்டி ஜாப் அப்படின்றது வந்து யூஏல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து கருதப்படுது. செக்யூரிட்டி அப்படின்றவங்க வந்து இங்க யூஏ பொறுத்த வரைக்கும் வந்து போலீஸ்க்கு அடுத்து இருக்கவங்க, அதாவது போலீஸ் தான் நம்பர் ஒன்னா, நம்பர் டூல இருக்கவங்க வந்து செக்யூரிட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து யுஏஇ வந்து சேஃபஸ்ட் கண்ட்ரியில் வந்து டாப் டென்ல வந்து ஒரு இடத்துல வந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க போலீஸும் இங்கே இருக்க செக்யூரிட்டியும் தான். இங்கே வந்து எந்த பில்டிங்காக இருந்தாலும் சரி, எந்த ஷாப்பிங் மாலாக இருந்தாலும் சரி, செக்யூரிட்டி அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து அதிகமாக வந்து இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் வந்து செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, எல்லாமே வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். அது நைட்டு 10 மணி இருந்தாலும் சரி, விடிய காலத்தால் 3 மணி இருந்தாலும் சரி, எப்போவுமே வந்து செக்யூரிட்டிஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வந்து இந்த செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுவும் குறிப்பாக வந்து யூஏஇ பொறுத்த வரைக்கும். ஸோ செக்யூரிட்டி ஜாப்புக்கு வந்து பேசிக்காக வந்து என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னல, செக்யூரிட்டியில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ பேசிக் செக்யூரிட்டிக்கு வந்து என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து 10th வந்து முடிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் 10th முடிச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும்னு கிடையாது, அவங்க பேசுறது புரிஞ்சுட்டு உங்களுக்கு திரும்ப வந்து ரிப்ளை பண்ண தெரிஞ்சா வந்து போதும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் எழுதியிருந்தாங்கன்னா அதை வந்து உங்களுக்கு படிக்க தெரியணும், அது வந்து கண்டிப்பாக முக்கியம். ஏதாவது வந்து ஒரு கொரியர் கொடுக்குறாங்க, அந்த கொரியர் யாருக்கு வந்திருக்கு அப்படின்றதாவது உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து படிக்க தெரியணும். இல்லை உங்களுக்கு ஹிந்தி தெரியும், நான் வந்து ஹிந்தி பேசுவேன் அப்படின்னா வந்து அது இன்னும் அடிஷ்னல் அட்வான்டேஜ். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக் செக்யூரிட்டி இதுக்கு போகிறது. நான் வந்து இன்னும் கேட்டகரிஸ் வைஸ் சொன்னல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்க இருக்காங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க நிறைய பேர் வந்து இங்கே வந்து செக்யூரிட்டி ஜாப்ஸ் வந்து பண்ணுறாங்க. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிகிரி முடிச்சுட்டு குவாலிஃபை ஆகிட்டு வராங்களே அவங்கள விட இந்த செக்யூரிட்டி ஜாப்ல இருக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து சம்பாதிப்பாங்க. எப்படின்னா வந்து ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்களோட இவங்களுக்கு வந்து சேலரி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து யூஏஇ செக்யூரிட்டி ஜாபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேகன்சி வந்து வேற லெவலில் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து வந்துட்டேன் ப்ரோ, நான் யூஏஇ வந்து வந்துட்டேன், நான் வந்து செக்யூரிட்டி ஜாப் தான் வரேன், நான் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செக்யூரிட்டி ஜாப்க்கு வந்து அந்த வேலையை மட்டுமே வந்து கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சப் கம்பெனி இருக்குது. சப் கம்பெனி அப்படின்னது வந்து நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஏன்னு ஒரு கம்பெனிக்கு வச்சுக்கோங்களேன், ஏன்ற கம்பெனிலாம் வந்து உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு பின்ற கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் வந்து சப் கான்ட்ராக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து செக்யூரிட்டி ஜாப் வந்து இங்கே வந்து டைரெக்டாக யாருமே ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து அதாவது மேன் பவர்னு சொல்லுவாங்களா, மேன் பவர் கன்சல்டன்சின்னு சொல்லிட்டு, கன்சல்டன்சி கிடையாது, இது வந்து மேன் பவர் வந்து கொடுக்கறது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆளுங்களை எடுத்துகிட்டு அவங்க வந்து மற்ற கம்பெனிக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து நிறைய இருக்குது. அதில் டாப்பில் இருக்க கம்பெனிஸ் வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சில கம்பெனிஸ் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வந்து டைரெக்டாக கூட வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு அப்ரோச் பண்ணலாம். ஸோ என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து G4S அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஜாப்க்கு வந்து பேர் போன கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்கார்டு. இப்போ வந்து டிரான்ஸ்கார்டு தான்
வந்து நம்பர் ஒன்ல இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அந்த பேர்லேயே டிரான்ஸ்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செக்யூரிட்டிஸ் வந்து நிறைய பேருக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி வந்து எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ஹையர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து வெளியே வந்து கம்பெனிஸ்க்கு வந்து வேலைக்கு வந்து அனுப்புகிறாங்க அப்படின்றத பாருங்கள். இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வேலை தேடுறது அப்படின்றது உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். ஏன்னா நீங்கள் அந்த செக்யூரிட்டி கம்பெனியை மட்டுமே நீங்கள் அப்ரோச் பண்ணால் போதும், அவங்க வேலை இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னா வந்து உடனே உங்களை எடுத்துப்பாங்க. அப்படி இல்லாட்டி வந்து வெயிட் பண்ணுங்கள், எப்போ வருதோ நான் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்றது வந்து உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த கம்பெனிக்கு போயிட்டு உங்களோட சிவியை வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா வந்து சப்போஸ் அவங்ககிட்ட வேகன்சி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை வந்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஏயில் வந்து செக்யூரிட்டியாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்ககிட்ட வந்து சீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸ் வந்து வேணும். அந்த லைசன்ஸ் வந்து சீரான்னு சொல்லுவாங்க யூஏயில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அதுதான் வந்து இந்த சீரா அப்படின்றதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த லைசன்ஸை வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ இந்த லைசன்ஸ் வந்து நான் எப்படி ப்ரோ எடுக்கிறது, நான் வந்து விசிட் விசாவில் வந்து இல்லை டூரிஸ்ட் விசாவில் வந்து அந்த லைசன்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசாலையும் விசிட் விசாலையும் வந்து இந்த லைசன்ஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். இன்னொரு விதமாகவும் நீங்கள் எடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அந்த கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணுங்க நான் சொன்னேன்ல, அதாவது இந்த செக்யூரிட்டி சப்ளை பண்ணுற கம்பெனிக்கு. ஸோ அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணிட்டு அவங்ககிட்ட ஜாப் ஏகன்சி இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த கம்பெனியே வந்து உங்களை வந்து இந்த சீரா லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து உங்களை வந்து அனுப்புவாங்க. ஸோ இந்த ரெண்டு விதமாக வந்து நீங்கள் இந்த சீரா லைசன்ஸ் அப்படின்றத எடுக்கலாம். ஸோ இந்த சீரா லைசன்ஸில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த சீரா லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 60% வந்து ப்ராக்டிக்கல், 40% வந்து தியரியாக இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன ஃபஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 60 questions வந்து கேட்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு 100 marks வந்து அவங்க வந்து questions கேட்பாங்க. அதாவது எல்லாமே வந்து டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரியுதா, ஸோ நீங்கள் எந்த மாதிரி வந்து இது உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க, எக்ஸாம்பிள் இப்போ ஃபயர் வந்துச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணணும், அந்த மாதிரி இப்போ யாராச்சும் வெளியாளுங்க வந்தாங்கன்னா எந்த மாதிரி ப்ரூஃப் வாங்கிட்டு அவங்களை வந்து உள்ள அனுப்பணும். ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து அவங்க சொல்லி தருவாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 35 mark எடுத்திங்கனாலே வந்து நீங்கள் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செகண்ட் இதுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்களா, ஸோ உங்களுக்கு உடம்பு வந்து கரெக்டாக இருக்கா, கண்ணு பார்வையெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த சீரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதிலே வந்து 4 category இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி எய்டு, ஓகேவா? ஸோ செக்யூரிட்டி எய்டு அப்படின்றது வந்து நார்மலாக இருக்க ஒரு இதுதான். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் எய்டு. ஸோ ஃபஸ்ட் ஏதாச்சும் அதாவது ஃபஸ்ட் எய்ட் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இது வந்து இது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட் எய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூணாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிசிடிவி ஆப்ரேட்டர். ஸோ சில இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சிசிடிவி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு சேஃப்டி இருக்குது அப்படின்னா வந்து இங்கே வந்து கண்டிப்பாக அந்த சிசிடிவி அப்படின்றது வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த சிசிடிவிக்கும் வந்து தனியாக செக்யூரிட்டி போட்டு வந்து ஏசியில் உட்காந்து சிசிடிவியில் யார் வரா என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதுக்கும் வந்து இந்த சீரால வந்து தனியாக வந்து ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ நாலாவதாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் சேஃப்டி. ஸோ இந்த ஃபயர் சேஃப்டி அதாவது சப்போஸ் ஏதாச்சும் ஃபயர் இதாகிடுச்சு இல்லை இந்த ஃபயர் சேஃப்டி வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கு வந்து இந்த சீரால வந்து உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதோட விலை என்ன அப்படின்னு இந்த கோர்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து அதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் அந்த பேசிக் சீரா லைசன்ஸ் எடுக்கணும் எதுலையுமே வந்து அதாவது இந்த ஃபஸ்ட் எய்டு அதுக்கப்புறம் சிசிடிவி ஆப்ரேட்டர் இந்த ஃபயர் சேஃப்டி இதெல்லாம் இல்லாமல் வெறும் வந்து நார்மல் பேசிக்கான இது வந்து அதாவது நீங்கள் வந்து வெறும் 10th மட்டும் தான் படிச்சிருக்கீங்க, நான் இங்கே வந்து நான் அதிகமாக படிக்கல, எனக்கு அதான் பேசிக் நாலேஜ் இருக்குது அப்படின்னு இருக்கவங்களுக்கு வந்து அதோட இந்த சீரா லைசன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1700 dirhams, ஓகேங்களா? ஸோ இந்த 1700 dirhams எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் எய்டு அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 210 dirhams வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக. அதுக்கப்புறமா இந்த சிசிடிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து 3000 dirhams வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஃபயர் சேஃப்டிக்கு வந்து 546 dirhams வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ இதை நீங்கள் பே பண்ணி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து செக்யூரிட்டியாக வந்து நீங்கள் இது யூஏயில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ யூஏயின்னு பொறுத்த வரைக்கும் சொன்னால் அந்த 7 emirates நீங்கள் எங்கே வேணாலும் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 2 years மட்டும்தான் வந்து வேலிடிட்டி வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ 2 years ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வெறும் வந்து நார்மல் செக்யூரிட்டியாக வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து 2 years முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி லைசன்ஸை வந்து நீங்கள் ரெனியூ பண்ணணும். அந்த ரெனியூ பண்ண டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 600 to 700 மேக்ஸிமம் 600 to 700 தான் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல நாலேஜ் இருக்குது, நான் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து அந்த டைம்
டைம்ல நீங்க ரெனி பண்ண டைம்ல நீங்க ஃபர்ஸ்ட் எய்டோ இல்ல சிசிடிவி ஆபரேட்டரோ இல்லனா ஃபயர் சேஃப்டிக்கோ வந்து நீங்க வந்து ஜம்ப் ஆகிறதுக்கு அந்த ரெனியூ பண்ற டைம்ல வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இங்க செக்யூரிட்டி ஜாப் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 60% வந்து பிசிக்கலா ட்ரைனிங்கா இருக்கும், 40% வந்து தியரி ட்ரைனிங்கா தான் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சீரா அவங்கள வந்து டைரக்டா கூட வந்து நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். நீங்க விசிட் விசால இருந்தாலும் சரி, டூரிஸ்ட் விசால இருந்தாலும் சரி. ஸோ அதோட அட்ரஸ் வந்து என்ன அப்படின்றது வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அது இங்க துபாயில வந்து அல்கூஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்கு. ஸோ இதை கண்டக்ட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து துபாய் போலீஸ் அவங்க தான் வந்து ஒரு தனியா வந்து இதுக்குன்னு சீரான் அப்படின்றதுக்கு வந்து தனியா ஒரு டிவிஷன் வச்சு ஸோ இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன ஏமாத்துவாங்களா அப்படின்னு 1700 கட்டின ஏமாத்திடுவாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து துபாய் போலீஸே வந்து பண்றது. ஸோ துபாய் போலீஸ் வந்து எவ்வளவு சேஃப்டி அப்படின்னு வந்து நான் தான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சேஃப்டி இருக்கு. ஸோ இதுல பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து லைசன்ஸ் எடுக்காம நீங்க போனீங்க அப்படின்னா வந்து உங்களை வந்து சான்ஸ் கிடைக்கிறது. ஏன்னா இங்க வந்து நிறைய காம்படிஷன் இருக்கு அப்படின்றது நான் எல்லா வீடியோலயும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களை வந்து டக்குன்னு வந்து கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டா வந்து கொஸ்டின் மார்க் தான். பட் நீங்க இதே வந்து லைசன்ஸ் எடுத்துட்டு நீங்க வந்து அந்த செக்யூரிட்டி கம்பெனி அப்ரோச் பண்ணா இவங்கிட்ட ஆல்ரெடி லைசன்ஸ் இருக்கு, இவங்க டக்குன்னு நம்ம ஜாப் கொடுக்கலாம் அப்படின்றது அவங்க திங்க் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த சீரா ட்ரைனிங் வந்து எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சீரா ட்ரைனிங் வந்து மேக்ஸிமம் ஒரு வாரம் தான். ஒரு வாரத்திலே வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துட்டு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். நம்ம வந்து இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்குமான்னு தெரியும். நீங்க விசிட் விசால வந்து 3 மாசம் விசிட்ல நீங்க வரீங்க அப்படின்னா வந்து வந்த உடனே அன்னைக்கே போய் நீங்க சீரால ஜாயின் பண்ணிட்டு ஒரு வாரத்தில் அவங்க லைசன்ஸ் எடுத்துட்டு நீங்க போயிட்டு செக்யூரிட்டி இதில் வந்து நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து யாரா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் கொடுப்பாங்க. ஏன்னா நீ அவங்களோட ஒரு பேர்டனை வந்து நீங்க வந்து கம்மி பண்றீங்க. அது வந்து அதனால வந்து லைசன்ஸ் இருக்கு, ஸோ இவங்க லைசன்ஸ் கொடுக்க வேணாம், டக்குனு வேலைக்கு அமைச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு அமைச்சிருவாங்க. ஸோ இதுல இருக்க நான் அந்த செக்யூரிட்டி ஜாப் அப்படின்றது வந்து யூஏல இருக்க பெனிஃபிட்டும் அதுக்கப்புறம் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ், அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஒரு பில்டிங் கொடுத்துருவாங்க, நீங்க அங்கதான் வந்து ஒர்க் பண்ண போறீங்க, நீங்க வெயில நிக்கணும் அந்த எல்லாம் கிடையாது. உங்களுக்கும் தனியா செக்யூரிட்டி ரூம் இருக்கும், நீங்க அதுல போய் இருந்துக்கலாம். யாருன்னா வந்தா நீங்க வெளியே போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு இது பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் அப்படின்றது வந்து வேற லெவலில் இருக்கும். உங்களை தாண்டி தான் யாராக இருந்தாலும் போக முடியும். அந்த பில்டிங்கோட ஓனரே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் வந்து அவங்களுக்கு கேட்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி ஒரு பவர் வந்து உங்களுக்கு இருக்கும். அது நான் திருப்பியும் சொல்கிறேன், நம்ம ஊர் மாதிரி செக்யூரிட்டியை ட்ரீட் பண்ணுற மாதிரி இந்த ஊரில் வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றனால வந்து அந்த மாதிரி வந்து எதுவுமே நடக்காது, ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சைட்டில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல, இல்லை அங்கே இருக்க யாரோ வந்து உங்களை ஏதாவது சொல்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நடக்குது, உங்களுக்கு திருப்பியும் அந்த பில்டிங்கில் போகிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட கம்பெனி இருக்குல்ல, அதாவது இந்த செக்யூரிட்டியை சப்ளை பண்ண கம்பெனி கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து உங்களோட சைட்டை வந்து மாற்றி வேற ஒரு சைட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து போட்டுருவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ சைட் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு லைசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு இன்னொரு சைட் போட்டுருவாங்க. ஸோ இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லலை, அது டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 hours வந்து டியூட்டி இருக்கும். அதாவது 12 மணி நேரம் டியூட்டி. உங்க கூட இருக்கவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெறும் 8 மணி நேரம் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. பட் நீங்க வந்து 12 மணி நேரம் வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஆஃப் அப்படின்றது வந்து ஒரு மாசத்துக்கு 4 நாள் வந்து ஆஃப் இருக்கும், ஆனா வந்து வீக்கெண்ட்ஸ்ல இருக்காது. ஸோ அது வந்து ஒரு வெறுப்பான ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட் வந்து இருக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நைட்டும் இருக்கணும் காலையில இருக்கணும், அதனால வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட் போடுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கம்பெனியை பொறுத்த மாதிரி இப்போ நீங்க நல்ல ஒரு சூப்பர் பெரிய கம்பெனி ஒரு எம்என்சி கம்பெனியில் போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஃபுட்டு அக்காமடேஷன் வந்து அவங்களே கொடுக்கறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. பிளஸ் சேலரி அதெல்லாம் சேர்த்து ஃபுட் அக்காமடேஷன் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நான் வந்து இந்த சேலரி ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பேசிக்கான ஒரு நார்மல் செக்யூரிட்டியாக வந்து நீங்கள் போறீங்க, லைக் இந்த ஏடிஎம் இதில் போறீங்க, ஒரு பில்டிங்கில் போறீங்க, ஒரு நார்மல் செக்யூரிட்டியாக வந்து நீங்கள் போறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி வந்து 2500 dirhams மேலே தான் வந்து இருக்கும். மினிமம் உங்களுக்கு 2500 dirhams வந்து அவங்க கொடுக்கணும். நீங்கள் உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துட்டீங்க, இல்லை கம்பெனி வந்து வேலைக்கு சேர்த்துட்டாங்க அப்படின்னா வந்து அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் தான் வந்து கொண்டு போய் முடியும். அதனால் லைசன்ஸ் இல்லாமல் நம்ம செக்யூரிட்டி ஜாப் யாராவது வாங்கி தராங்க இல்லை யாராவது வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்பிடவே நம்பிடாதீங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி ஜாப் யூஏயில் வந்து இப்படி தான் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக்னா சொன்னல அது வந்து 2500 dirhams கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இந்த சிசிடிவி, இந்த ஃபயர் சேஃப்டி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்டு அந்த மாதிரிலாம் போட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் இருந்து ஒரு குவாலிஃபைடாக இருந்தீங்க அப்படின்னா வந்து 5500 ரூபா 6000 ரூபா அப்படின்ற சம்பளம் வாங்குற
வர செக்யூரிட்டிஸ் கூட எனக்கு வந்து நிறைய பேரை தெரியும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து யூஏக்கு வரீங்க, நீங்கள் டிகிரியே படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து திருப்பி ஊருக்கு போக முடியல, கண்டிப்பாக ஒரு வேலை எடுக்கணும் அப்படின்றவங்க வந்து இந்த சீரா அப்படின்றத வந்து லைசன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் செக்யூரிட்டியில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் நார்மலாக பிகினிங்கில் வந்து நீங்கள் நார்மல் செக்யூரிட்டியாக நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லைசன்ஸ் ரினியூ பண்ணும்போது கூட நீங்கள் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் காமிச்சு நல்ல ஒரு இதுக்கு போஸ்டிங்க்கு வந்து உங்களால் போகிறதுக்கு வந்து நிறைய இருக்குது. ஏன்னா செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் செக்யூரிட்டி இருப்பாங்க, செக்யூரிட்டி மேனேஜர் இருப்பார், செக்யூரிட்டி ஹெட் இருப்பாங்க, அந்த மாதிரி டீம் லீடர் இருப்பாங்க, எல்லா அதுலேயும் ஒரு தனி ஒரு இது இருக்குது. ஏன்னா இங்கே எல்லா ஹோட்டல்ஸ்லையும் செக்யூரிட்டி இருக்காங்க, எல்லா பார் பப்பு அதுக்கப்புறமா பில்டிங்ஸ் எல்லாத்துலேயும் செக்யூரிட்டி அப்படின்றது வந்து ஒன்று தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் நம்புனீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ லைக் கொடுக்குறீங்களோ அதை பற்றி தான் வந்து யூடியூப் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். Thank you so much for watching this video. This is Gautam. I'm signing off.